I love you, dear Delon. ஐயா, திருமாவளவன் சார் இருக்கார்ல, அவருக்கு என்ன நல்லா புரியும். நான் வந்து பெங்களூர்ல ஓட்டு போடுறதுக்காக போயிருந்தேன். அரசியல் இந்த எலெக்ஷன் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருந்தேன். போன் அடித்தாரு, எங்க இருக்கீங்க பெங்களூர்ல இருந்து நான் வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க என்ன வரணும், நான் வரேன், நான் பார்க்கறேன், இல்ல இல்ல பார்த்துதான் ஆகணும்னாரு. சந்தித்தோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அது இது இது எதை பேசுறாரு. கடைசியில் ஒரு வார்த்தை கொடுவாரு, நீங்க வந்து எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது. ஆமா சார், எனக்கு கட்சி மேடெல்லாம் நிற்க முடியாது, நான் எந்த கட்சிக்கும் சார்ந்த வேண்டாம், எனக்கு பிடிக்காது. அது ஐயாவது கேட்ட மாதிரி, ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி எங்க கொடுக்கணும். என்ன அது? இல்லை, ஒரு விருது கொடுக்குறோம், அது எங்க கட்சி மூலமா கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், நான் போராடுற கொள்கைக்காக போராடுற நீங்களே உங்க கட்சியோ என்னுடைய தோழர்கள், நான் வரேன். இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்கேன். இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா, திருமாவளவன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்டகால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல, கொள்கை போராட்டத்தில். ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலர் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நானு. உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தால் அதிகமாகும். நான் ஒரு கலைஞன் தான், ஆனால் என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை. என்னோட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்ல, மக்களோட அன்பு, மக்களோட நம்பிக்கை. ஆக ஒரு மேடையேற்றிய மக்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிடும். நான் செஞ்சுட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மனசாட்சி. ஏனென்றால் வாழ்க்கையே ஒரு கலைஞனா எனக்கு புரியுது. அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை. லங்கேஷ் போன்ற, மார்க்ஸ் போன்ற, அம்பேத்கர் போன்ற, காந்தி போன்ற, பாரதி போன்ற, இப்படி பலருடைய சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல். அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. 10 வருஷத்துலேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன், 9 வருஷத்துலேருந்து தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும், அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இன்னும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவதான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது. மனுஷனாக நீ என்ன மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்னுடைய ஆசாம். அவர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார். அவர் மாபெரும் சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் தான் எங்களை கிடக்கினார். அவருடைய கோபம் தான் இன்னும் எனக்கு இருக்கிறது. அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் போது, அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார். பத்திரிகையை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார், இந்த மாதிரி இந்த கோயில் கேட்டு சோப்பு வீட்டுறவங்க கிட்ட எல்லாம் போய் நான் செஞ்சுட்டு இருக்க முடியாது, ஒரு 2 காசு அதிகம் போட்டு வாங்குங்க பாம்பாரு.
அந்த பத்திரிகை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார். நிறைய இளைஞர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள், இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள், கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஆட்சியை அவர் பேசுறாருன்னா பயப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஆசானை நான் ரொம்ப கேட்டத்திலிருந்த பார்த்திருக்கோம். அவர் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு, ஒரு பத்திரிகை ஒரு சாதாரண குடிமகன் ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும், நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறதுதான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான். எனக்கு உன்னுடைய நண்பனே அவன் கட்சியானால், அதிகாரத்துக்கு வந்தால் நீ அவனுக்கு எதிர்கட்சியா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி 35-40 ஆண்டு காலம் ஒரு தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம. அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லயோ இல்ல அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங்கா நம்ம அங்க போய் உக்காந்தா எங்களுக்கு கிடைச்ச, நாங்கள் பார்த்த பெருவானங்கள், எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட கௌரியை சுட்டுக் கொள்ளும் போது, அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும், பன்சாரை இருக்கட்டும், கல்லூரி இருக்கட்டும், நான் கர்நாடகத்துல தான் பேசிக்கிட்டு இருந்தோம், பேசுவேன் இல்லை, அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தோழி, என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள். அந்த மரணத்துல நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு. அதனால்தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன், நான் அவளை புதைக்கல விதைத்தேன். இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட கருது ஒரு குரலை அடக்கணும்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எழுதிக்கோங்கிற காரணத்தினால்தான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு அப்புறம் நான் எனக்கு வேலை இருக்கு எல்லாம் எனக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்கலைங்க, நான் தலித் கிடையாது. ஆமா, ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதாமல் இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவர் நினைத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் பசியால பிறந்ததில்லை, வலியால பிறந்ததில்லை, அவமானத்துக்கு பிறந்தது. இன்னைக்கு வேர்வை மனம் பேசிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வந்து வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால. அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம். அதுக்கு பூ மீனஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அங்க இறங்கிறேன். சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்ன நிக்க வச்சு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு. ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற, நிறைய ஏழைகள் இருக்கிற, நிறைய கடைகள் இருக்கிற பிரிவுல நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும், பேசணும், அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவர், ஏதோ சார் வேணாம் சார், அவங்க வந்து ஏதோ பண்ணிடுவாங்க, நான் இந்த அங்கேயும் இல்லை பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது, தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவரும் ஒருத்த கறிக்கடைக்காரன் அவன் வர்றான். அதோட மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூஞ்சோட ஒரு தாய் பிரகாஷா சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க. அந்த மென்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பார்க்கறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லும் சொல்லும்னு கை கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு தான் தெரியுது. அந்த மனத்தில் அந்த சுவத்தில் எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்ச பாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்ச நானு அவனை பாருங்களேன். ஒரு பிரான்சிஸ் ஒரு சர்வாதிகாரி, அவன் ஒரு புஸ்தக விமானத்தில் வருவான், ஒரு பேர் நினைப்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலைக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி?
மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனமும் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா? அவனுக்கு அவன் தெய்வமகன் கிடையாது, கிருஷ்ணர் தேவி. அவன் அப்படி விட்டுலாம். நான் இவ்வளவு தான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும் போது. ஆனா வேலை இதோட நிக்காது. நான் வந்து மன்னர் வருவார் என்கிற பயம் எனக்கு இல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பவன் தான். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்கலாங்கிற பயம் வந்தவுடன் அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையில தான் அவன் இருக்கான். ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு. நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல, வெற்றி இல்லை. ஏன்னா இந்த 10 வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா? இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு, நான் வந்து RSS வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்கு, ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியாதா? இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு. இந்த மோடி போடுறானே, இவனும் ஒன்னா ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது. அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க, போவாங்க. ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். மீண்டும் ஆனா வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு அம்பேத்கர் பத்தி பேசுறோம், பெரியார பத்தி பேசுறோம், சும்மா பேசினா புரியாது. அம்பேத்கர் ஏழை, ஆமா. தலித், ஆமா. He was a great thinker. He was a most well-read person. அம்பேத்கரை படிக்கணும் என்றால், அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதுறது அவரே சொல்றாரு, என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு, இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறார். அதற்கு காரணம், அடுத்தவரை சொல்ல தலைமுறை ஒரு மார்க்சையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்க. நேரடியாக சொல்றாங்க, அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். தே ஆர் நாட், நம்மளுக்கு வந்து அவங்க சூப்பர் ஸ்டாருங்க கிடையாது. நாங்கள் படிக்க வேண்டியது, பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படித்த படிப்பு, அவங்க பார்த்த தொடுவானங்கள், அதை நம்மளும் பார்க்கணும். அப்போதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ, இந்த பாசிசம் இருக்கோ, அது வேரோட நம்ம எடுக்க முடியும். இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அது பாருங்க, ஒரு தனி மனிதனுக்கு கட்டுறதுகளை கட்டு பண்ண கட்டாயிடுச்சுன்னா அது அவங்க தனிப்பட்ட மனிதனோட ஒளி. ஆனா ஏகராஜனோட கட்டுறதுக்கு அது சமுதாயத்தின் வழி. மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டியை பார்த்துக்கிறது இல்லையா? இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆகிட்டே போகணும். இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ? ஏன்னா இது வந்து வாழ்வு முறையா இருக்கும். நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது. அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும், 5 வருஷத்துக்கு ஒரு முறை. நம்ம தான் பர்மனன்ட். அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளும் கட்சி தான் தோத்துப்போம். சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க, தேர்ந்தெடுக்கலன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க. அதை நம்ம உணரணும். இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவித்த வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம் அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு. 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 70 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுத. இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு தொடர்ந்த தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை. நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போகணும். 530 பேர் தான் இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம தொகுதியில நமக்கு தெரிஞ்சவனாக நம்மளுடைய வழி தெரியுமா, நம்மளுடைய மொழி தெரியுமா, நம்மளுடைய வேர்வை தெரியுமான்னு தெரிஞ்சவன் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தோம்னா அப்படிதான் வச்சிருக்கானுங்க. அப்பதான் இவங்க பழக்க முடியும்.
ஆனா மக்களுக்குள்ள அடுத்த 5 வருஷமோ 10 ஆண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன். எனக்கு அதுதான் வேலை, எனக்கு இது வேலை இல்லை. வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு 3 பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்றாங்க, நேஷனல் காரதான நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க, கேட்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ்ராஜு இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்த என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாதிங்க. நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன்ல பவர்ங்கிறது மேலந்து கீழே இல்ல, கீழந்து மேல. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன், நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன். இன்னைக்கு கொடுத்த அந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன். இதை நான் வந்து கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம்.